வெல்கம் பேக் எவ்ரி ஒன் லாங் டைம் நோசி இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டிகில்ஸ் கிடச்சிருக்கு அதை மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே டேக்டிக்ஸை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க டூ பேட் நிறைய பேருக்கு இதுன்னும் அது புரிய வரல எனிவே இப்போ இருக்க அந்த இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சீக்கிரம் போகலாம் நிறையா இருக்குது ஸோ அப்படியே டைட்டில் மட்டும் அப்படியே சொல்கிறேன் ஒயர் மெடிக்கல் டாக்டர்ஸ் இன்ட் அண்ட் பேண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு அவங்களோட முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் என்னதுன்னா ஹானஸ்ட்டாக இருக்க டாக்டர்ஸ் பேசக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸ் இவங்களும் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியோட ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பேசியிருக்காங்க இவங்கள ஒரு பிளாட்ஃபார்ம் விடாமல் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் துரத்தி அடிச்சிருக்காங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான் எல்லாருமே எம்டி படிச்சிருக்காங்க யார் பேசினாலும் அதை வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே உடனே உடனே எடுத்துடுது இப்போ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த பிளாட்ஃபார்ம்லேயுமே இந்த டாக்டர்ஸ் கிடையாது ஏன் கிடையாதுன்னா பிக் ஃபார்மாக்கு அகெய்ன்ஸ்டாக பேசின ஒரே ஒரு காரணம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்டிங்லேருந்து பண்ணாங்க இப்போவும் அதை கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கு பாருங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பானிஷ் மெடிக்கல் டாக்டர்ஸ் சே தி பேண்டமிக் வாஸ் கிரியேட்டட் இன் ஸ்பெயின் அ குரூப் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெடிக்கல் டாக்டர்ஸ் இந்த இவங்க ஃபஸ்ட்டு பார்த்த குரூப் வந்து இவங்க அமெரிக்காவில் இருக்கவங்க இவங்க வந்து ஸ்பெயினில் இருக்க குரூப்பு இவங்களும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் இந்த பேண்டமிக்கு அகேன்ஸ்டாக பேசின ஒரே காரணத்துக்காக இவங்களையும் டீ பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்மில் விட்டு தூக்கிட்டு அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அவங்களும் இருக்காங்க இது மற்ற இடங்களையும் கண்டினியூ தான் ஆகிட்டே இருக்குது இந்த அமெரிக்கன் ஃப்ரண்ட்லைன் டாக்டர்ஸோட வீடியோஸ்லாம் செக் பண்ணணும் அவங்க இன்டர்வியூஸ்லாம் செக் பண்ணணுன்னா இவங்களோட பிளாட்ஃபார்மில் இவங்க வெப்சைட்டில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எந்த இடத்துலையுமே இவங்கள பார்த்தோன்னா எதுவுமே இருக்காது கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த ஆன்டி வேக்சர்ஸ் அந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த அஜெண்டாவுக்கு அகேன்ஸ்டாக பேசின ஒரே காரணத்துக்காக இந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து சயின்ஸுக்கு அகென்ஸ்ட்டாக போகிறவங்க அந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டு அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதையும் தாண்டி நம்ம நார்மலாக இருக்க யாராவது ஒருத்தர் இந்த அஜெண்டாவுக்கு அகெய்ன்ஸ்டாக ஏதாவது பேசுனா நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணால் கூட போஸ்ட் மாதிரி பண்ணால் கூட உடனே அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தூக்குறது ஃபேஸ்புக் ஓப்பனாகவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க நாங்கள் வேக்சினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் ஆன்டி வேக்சிங் அந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் டோட்டலாக அகெயின்ஸ்ட்டாக இருக்கும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க மார்க் கூட எங்கேயோ பேசியிருக்காரு எனக்கு அது அந்த ஆர்டிகிள் கிடைக்கல பட் எனிவே ஃபேஸ்புக்கும் அந்த வேலையை தான் பண்ணுது ட்விட்டரும் அதான் பண்ணிகிட்டு யூடியூப் அதே தான் பண்ணுது இப்போது இன்ஸ்டாகிராமும் அதே தான் ஃபாலோ இருக்காங்க இது வந்து நான் இன்றைக்கி மத்தியானம் அப்லோட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோரியில் ஒரு மீம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் வேக்சின் பற்றினது எப்படி பீப்புளுக்கு அகெயின்ஸ்ட்டாக கவர்மெண்ட்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் பற்றின விஷயம்லாம் ஏன் பப்ளிஷ் பண்ணாமல் ஏமாத்துகிறாங்க அந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் இதில் வந்து நான் வேக்சின் அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல வேக்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் இன்னும் சில இடங்களில் வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் அட்மிட் பண்ணுறத பற்றி போட்டிருந்தேன் அட்வோர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனவே ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இதை வந்து வேக்சின் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு இந்த ஃபேக்ட் செக் விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது கூடிய சேர்த்தி நம்ம இன்ஸ்டாகிராமில் மற்ற இடங்கள்லாம் ஃபோட்டோ மாதிரி மீம்ஸ் மாதிரி போஸ்ட் பண்ணால் அது கீழே இல்லைனா வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணால் அது கீழேலாம் இந்த மாதிரி வரும் ஓகே அது நார்மல் தான் இது கொஞ்சம் மாதம் மாதமாகவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இது வந்து இப்போ தான் புதுசாக நான் பார்க்குறேன் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணால் கூட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் நான் வேக்சின் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை க்ரைசி ஓவராக போயிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இதையும் தாண்டி அப்புறம் எப்படி தான் மக்களுக்கு ரீச் பண்ணுறது தனியாக ஒருத்தர் இந்த டாக்டர்ஸ்லாம் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணாங்க இப்போ தனியாக ஒருத்தர் அவரோட ஸ்டோரியிலே போஸ்ட் பண்ணால் கூட இல்லை இது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சென்சார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கூட கொஞ்சம் விஷயம் இருக்குது லாக்டவுன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் நினைக்கிறேன் ஆஃப் கார்டியன் அப்படின்ற வெப்சைட் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்சைட்டு இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க உண்மையாக இருந்துச்சுன்னா அப்படியே போஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆஃப் கார்டன் அப்படின்ற வெப்சைட்டில் நியூஸ் லெட்டருக்கு சைன்இன் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா இவங்க புதுசாக ஆர்டிகல்ஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே இது வந்து ஜூன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியாஸ் லாக்டவுன் மே ஆல்ரெடி ஹாவ் கில் மோர் பீப்புள் தேன் கோவிட் அண்ட் இட் வில் ஓன்லி கெட் ஒர்ஸ் நம்மளோட இந்தியாவில் லாக்டவுன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஃபாரின் ஆர்டிக்கிளில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்டிக்கிள் கூட கிடையாது இதெல்லாம் ஃபாரினர்ஸ் இதை அனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில் இருக்க மீடியாலாம் அவ்வளோ கேவலமாக இருக்காங்க ஒருத்தவங்க கூட இதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது எல்லாமே அஜெண்டாக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஏன்னா அகென்ஸ்டாக போய் இல்லைன்னா கொஸ்டின் கேட்டால் அதை வந்து ஆன்டி சயின்ஸ் அவங்களோட மைண்ட் அந்த மாதிரி இருக்குது எனிவே இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சு பார்த்தா கூட தட் மீன்ஸ் ஓவர் டென் மில்லியன் பீப்புள் டயட் இன் இந்தியா இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அண்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேர் கொரோனா வைரஸ் டெத்ஸ் எப்படி எல்லா டெத்தையுமே ஃபீவர் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக இல்லைனா கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்ற காரணத்துக்காக எந்த ஒரு ரீசனுக்காக அவர் இறந்துருந்தாலுமே ஒரு கே ஒருத்தர் அவரை வந்து கோவிட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி கேசஸ் எல்லாம் அதிகப்படுத்தி காட்டினாங்களோ அப்படி காட்டினா கூட இவ்வளோ தான் வந்திருக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இவங்களால பண்ண முடிஞ்சிருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி நான் நிறையா பேசியிருந்தேன் எந்த மாதிரி ஒருத்தர் இறந்துருந்தால் கூட அவருக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் அவரை வந்து உடனே கோவிட் டெத்து அப்படின்னு சொல்லி அந்த பர்சனையுமே வந்து ஆட் பண்ணிடுவாங்க புரியுதுல நான் சொல்கிறது இந்த மாதிரி தான் இவங்க வந்து நிறைய பண்ணிகிட்ருந்தாங்க அந்த மாதிரி ஏமாற்றி பண்ணி கூட இவங்களால் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டெத்ஸ் மட்டும் தான் காமிக்க முடிஞ்சிருக்கு டோட்டலாக நார்மலாக நடக்கிற டென் மில்லியன் டெத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டெத்து வந்து பெருசாக ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பெரிய பேண்டமிக் மாதிரி காமிக்கிறதுக்காகவே லாக்டவுன் பண்ணியிருக்காங்க இல்லைனா இவங்க இந்த வேக்சின்லாம் விற்க முடியாது பயமுறுத்துனா மட்டும்தான் வேக்சின்லாம் விற்க முடியும் இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் கிரிக்கெட்டர்ஸ்லாம் வச்சு ஆட்லாம் கொடுப்பாங்க எல்லாம் சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்துட்டு போய் போய் அதை வாங்குவாங்க ஏன்னா அவங்களெல்லாம் காமிக்கலைன்னா அந்த பூஸ்ட்டு ஆர்ரிக்ஸ்லாம் யாரும் பசங்க வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒரு கேரக்டர் இருக்கணும் அதே மாதிரி இந்த வேக்சின்லாம் விற்கணும் அப்படின்னா பயமுறுத்தணும் டெய்லியும் பயபுறுத்தணும் கேஸ் காட்டிகிட்டே இருக்கணும் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இவ்வளோ பேருக்கு பரவிருச்சு இந்த மாதிரி சொல்லி பயன்படுத்திகிட்டே இருக்கணும் ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா செஞ்சுட்டாங்க இப்போ விற்கிறக்காக பிளான் பண்ணி விற்றுட்டு இருக்காங்க சிடிசி ஷோஸ் கோவிட் நைன்டீன் ஹேஸ் ஹை சர்வைவல் ரேட் டாக்டர் ஸ்டில் வாண்ட்ஸ் டு சி ப்ரிகாஷன்ஸ் டேக்கன் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீயில் வந்தது ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதுவும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் சர்வைவல் ரேட் ஒரு சீசனல் ஃப்ளூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிடிசி தான் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க இதை வந்து பாப்புலராக அந்த டைமில் அந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டியோட ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் படிப்படியாக அந்த பேச்செல்லாம் காணாமல் போய் இதை வந்து ஒரு ஒரிஜினல் பேண்டமிக் அப்படின்ற மாதிரி காட்டி பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஃபேமஸான ஏதோ ஒரு மீடியா பேஸ் ஆரம்பிச்சது தானே வைங்களேன் உடனே வேர்ல்டில் இருக்க மற்ற எல்லா மீடியாவும் அதை அப்படியே பார்த்து காப்பிடிக்க வேண்டியது இப்படி தான் அந்த ஃபேர் மாங்கரிங் வந்து இந்த அளவுக்கு பெருசாகிட்டே இருக்குது சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க மற்ற மீடியா பேசுகிறதுருக்காக அப்படியே பேசிவிட்டு அப்படியே அமைதியாக போக வேண்டியது ஓகே இன்னும் கொஞ்சம் ஆஃப் கார்டியன் வெப்சைட்டில் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது ஒரு த்ரீ சம்திங் இருக்குது த்ரீ ஃபோர் இருக்குது அதை நான் காமிக்கிறேன் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன் ஆஃப் கார்டியன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கோவிட் நைன்டீன் டெத் ஃபிகர்ஸ் சப்ஸ்டான்ஷியல் ஓவர் எஸ்டிமேட் இதுவும் இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்டிங்லேயே வந்தது நானும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க கோவிட் தான் இவங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இவர் வந்து எப்படி இறந்துருந்தாலுமே இதை வந்து நாங்கள் கோவிடில் தான் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி ஆட் பண்ணி மக்களில் பயம்படுத்தினது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் வச்சுருந்தேன் போல இருக்கு நீவே கன்னியூ பண்ணுவோம் பெயிட் ஸ்விட்ச் ஹவு சேஞ்ச் த கோவிட் கான்வர்சேசன்

அதே டேக்டிக்ஸ் தான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தான் எப்பவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போலாம் நம்மளுக்கு லாக்டவுன்லாம் பண்ணலை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்படின்னா யாரும் வேக்சினுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க எல்லாம் ஃப்ரீயாக அவங்கவுங்க நார்மலாக லைஃப் தேடி போயிடுவாங்க ஹூ ஃபைன்லி அட்மிட்ஸ் பிசிஆர் டெஸ்ட் க்ரியேட்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வார்னிங் கன்சர்னிங் ஹை சிட்டி வேல்யூ ஆஃப் டெஸ்ட் ஆர் மந்த்ஸ் டூ லேட் ஸோ ஒய் ஆர் தே அப்பியரிங் நவ் த பொடென்ஷியல் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் ஷாக்கிங்லி கிளினிக்கல் சினிக்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர் எயிட்டீன் வந்திருக்கு இதே விஷயத்து தான் ஒரு வருஷமாக நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி பேசின எல்லாரையுமே கான்ஸ்பிரசி பேசாதீங்க ஆன்டி சயின்ஸாக பேசாதீங்க நீங்கள் என்ன ஆன்டி வேக்ஸரா அந்த மாதிரிலாம் சம்திங் சொல்லி இது ஏதோ பண்ணி அவங்கள சேடாக ஒன் பண்ணுறது சென்சார் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களே சிடிசி ஹூ அவங்களாம் சொல்லும்போது ஆஹா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்க ஆனால் இதெல்லாம் கூட யாரும் பெருசெல்லாம் பேசுன மாதிரியே தெரியல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த விஷயத்தையும் சொல்லிச்சு இது ஒரு பெரிய பேண்டமிக் அப்படின்னும் அவங்களே தான் பில்டப் பண்ணாங்க அவங்க பில்டப் பண்ணும்போது இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் பிசிஆர் டெஸ்ட் வந்து ஃபால்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஹூனா எங்களுக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த எனக்கு மறுபடியும் கிடைக்கல பட் அதை பற்றி நான் சொல்கிறேன் பேசிக்காக என்னதுன்னா இந்த மேனுஃபேக்சரிங்லாம் பண்ணுறாங்களே இந்த பிசிஆர் டெஸ்ட்டு அந்த அந்த கிட்ஸ்லாம் அவங்கள வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு ஒர்க்கர்னு நினைக்கிறேன் எங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இவர் கேட்குறாரு இந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அவங்களுக்கு தெரியும்லாம் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு காசு வருது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றாங்க எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இந்த விஷயம் பிசிஆர் அவங்க மிஷின்ஸ்லாம் பண்ணுறவங்க இந்த கிட்லாம் பண்ணுறவங்க இந்த எல்லாருக்குமே தெரியும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஆனால் அவங்க வந்து நிறுத்த மாட்டாங்க ஒரு விசில் ப்ளோவராக அவங்களாம் மாற மாட்டாங்க ஏன் மாற மாட்டாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் இதை நம்பி தான் இருக்குது இந்த பேண்டமிக் பயத்தில் தான் எல்லாேருமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இந்த டெஸ்ட்டு வந்து வேலையே செய்யாது இது பேண்டமிக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா இந்த டெஸ்ட்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க ஹிஸ்ட்ரியிலே ஒரு பிக்கெஸ்ட்டு ஸ்கேம் இது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேணால் பாருங்கள் ஓகே இப்போது ஆக்ஷன் இம்பாக்ட் டாட் காமில் இருக்கும் இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வெப்சைட் தான் இங்கே ஆஃப்கார்டின் மாதிரியே இதுலேயும் இந்த நியூஸ் லெட்டருக்கு சைன்இன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெப்சைட் இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் டூ டெட் இங்கே யூஎஸ்க்கு வந்து விஐஇஆர்எஸ் சைட் இருக்குது இல்லையா அதே மாதிரி யூரோப்புக்கும் ஒரு டேட்டாபேஸ் சைட் இருக்குது அதுதான் இவங்க யூரோப்பியன் யூனியன் பேஸ்னு சொல்கிறாங்க இந்த அட்வர்ஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவங்க வந்து அப்லோட் பண்ணி அப்படியே பப்ளிக்கு வந்து காமிக்கிறது ஒரு இந்தியா மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணாமல் ஓப்பனாக எல்லோருடையுமே அப்படியே காமிக்கிறது இந்த விஐஆர அப்புறமா இந்த வெப்சைட்டும் ரெண்டுமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பேர் வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஓப்பனாக காமிச்சிருக்காங்க த்ரீ ஃபோர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அங்கே விற்றுட்டு இருக்காங்க போல இருக்குது ஜான்சன் ஜான்சின் பேர்லாம் வித்தியாசத்தியாசமாக இருக்குது ஆஸ்டின்கா இங்கே வேக்சின் மேனுஃபேக்சர்ஸ்லாம் வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்னதுன்னா ஒரு நாட்டில் ஒரு பேரில் விற்கிறது இன்னொரு நாட்டில் வேற ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு வேற ஒரு பேரில் அதே விஷயத்த விற்க வேண்டியது அப்படியே மாற்றி மாற்றி விற்கிறது ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எங்கள் எங்களுக்கு வந்து இந்த வேக்சின் வேணாம் இது நல்லது இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அந்த மற்ற கண்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிக்காத மாதிரி அப்படியே வேறே ஒரு பேரில் வச்சுட்டு விற்க வேண்டியது நல்ல ஒரு வித்தியாசமான டாக்டிக்ஸ் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு என்னதுன்னா பிளட் கார்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸில் அப்படின்னு சொல்லி ஆஸ்டன்கவை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய கண்ட்ரிஸில் நிறையா கண்ட்ரியில் ஏதோ ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன் உடனே இங்கே மற்ற கண்ட்ரிலலாம் அதை வந்து கொஞ்ச நாள் பேசுனாங்க ஓ வேக்சினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல இருக்குது மறுபடியும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் அப்படியே இந்தியாவுக்கு வந்துச்சு ஏதோ வேக்சினில் ப்ராப்ளம் போல் இருக்குது நீங்களும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லிச்சின்னா இல்லை கிடையவே கிடையாது இந்தியாவில் ஒரு டெத்து கூட கிடையாது இங்கே எல்லா டெத்துமே அன்ரிலேட்டட் பிளட் கிளாட் வந்து இங்கே நடந்ததே கிடையாது அப் நாங்கள் எல்லாத்தையுமே க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட டீம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு இந்த விஐஆர்எஸ் மாதிரி இந்தியாவில் ஒன்று இருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எதுவுமே கிடையாதுங்க இந்தியாவில் நார்மலாக இருக்குது இந்த ரெண்டு வேக்சினுமே நல்லதுன்னு சொன்னாங்க பாப்போம் அதுக்கும் இங்கே ஒரு பேஜ் நான் அதையும் காமிக்கிறேன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட் டெத் ஆஃப்டர் கோவிட் வேக்சின் இன் இந்தியா இது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆனது ஏஇஎஃப்ஐ அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டுக்கு பேர் தான் இங்கே இருக்குது பாருங்கள் ஏஇஎஃப்ஐ விஐஇஆர்எஸ் மாதிரி இவங்க வந்து இந்தியாவில் இருக்கவங்க இவங்க தான் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்றதையே பப்ளிக்குக்கு சொல்ல மாட்டாங்க வெறும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து சப்மிட்டாக இருக்காங்க அலர்ஜி இல்லைன்னா இந்த ரியாக்ஷன்லாம் நடந்துச்சுன்னா வேக்சின் போட்டவங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது எப்படி இங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது எந்த மீடியாவுமே அதை பற்றி பேசுனதே கிடையாது இது வரைக்கும் இந்தியாவில் இந்த விஷயம் பற்றி இந்த ஏஇஃப்ஐ பற்றி தெரிஞ்சவங்க எப்படி அட்வர்ஸ் ரியாக்ஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வெறும் ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இதுக்கெல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சப்மிட் பண்ணுறவங்க எல்லாரையுமே அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் எப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து வேக்சினுக்கு அன்ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க டேரக்டாக எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேடான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த ஏஐஎஃப்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது விஏஇ அப்புறமா இந்த யூரோப்பியன் யூனியனில் கூட ஓப்பனாக பப்ளிஷ் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ கேசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அட்லீஸ்ட் அவங்க காமிக்கிறாங்க ஒரு அந்த ஒரு காமன் சென்ஸு கூட இந்த ஏஇஎஃப்ஐக்கு கிடையாது ஏதோ தான் வந்து சொல்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டெத்து அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இந்த நியூஸை கூட தமிழ் நியூஸில் வந்து சொல்லவே இல்லை ஒரு இடத்து வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் தான் மொதல் டெத் கன்ஃபார்ம் ஆகிருக்கு வேக்சின் அல்ல அப்படின்னு சொல்லி தமிழில் நியூஸ் வந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து கொஷின் பண்ணுவாங்க அதுக்கு பயந்துட்டு தான் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது நம்ம இந்தியா இந்தியா மீடியாவே ஒரு கேவலமான மீடியா இதில் தமிழ்நாடு மீடியா வந்து அதை விட ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மீடியா எதையுமே ஓப்பனாகவே சொல்லவே மாட்டாங்க ஒரு அஜெண்டாவுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற ஒரு மீடியா தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே ஃபாரினில் நடக்கிற அந்த ஆன்டி இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துகிட்ருந்துச்சு இல்லையா நிறையா ஆன்டி லாக்டவுன் ப்ரொட்டஸ்ட்டு அப்புறமா மேண்டட்டரி வேக்சினேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆ இந்த மாதிரி நடக்கிற எந்த ப்ரொட்டஸ்ட்டுமே மீடியா நம்ம இந்தியன் மீடியா தமிழ் மீடியாவில் எதுலேயுமே வந்ததே கிடையாது அப்படியே மூடி மறைச்சி வச்சுருக்காங்க ஒரு வேளை அதெல்லாம் காமிச்சாங்கன்னா இங்கேயே நிறையா ப்ரொட்டஸ்ட்டு பெருசு பெருசாக நடக்கும் அதெல்லாம் நடக்காமல் இருக்குது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த மீடியா மட்டும்தான் இந்த நோயர் எனிமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குவாட் இருக்குது இங்கே நம்மளுக்கு முக்கியமான எனிமே வந்து இந்த பிக் ஃபார்மா கூட கிடையாது இந்த பிக் ஃபார்மானால எந்த பிரச்சனையுமே ந நடக்கலை இதை வந்து சுத்தமாக ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஏமாற்றிட்டு இருக்க இந்த மீடியா தான் பிக்கஸ்ட் எனிமி அதை ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு புரிய வைக்கணும் இந்தியா இஸ் வைட்னிங் இட்ஸ் கோவிட் நைன்டீன் வேக்சினேஷன் ட்ரைவ் பட் வித்தவுட் ஷேரிங் டேட்டா ஆன் அட்வோர்ஸ் ரியாக்சன்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எப்படி அந்த அட்வெர்ஸ் ரியாக்ஷன் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி அந்த ஒன் பர்சன்டேஜ் சப்மிட் பண்ணால் அதை வந்து பப்ளிஷும் பண்ணுறது கிடையாது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா வெறும் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இங்கே இது வந்து டெலிகிராமில் வந்து வந்துச்சு ஆக்சுவலாக நானே இன்றைக்கி தான் பார்த்தேன் இவ்வளோ ஒரு நான் கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் இதில் நிறையா இருக்குது எல்லாத்துக்குமே லிங்கோட என்னைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் சம்திங் இருக்குது அவ்வளோ பேருக்கு மேலே இறந்துருக்காங்க டூ த்ரீ த்ரீ நைன் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் நைன் டெத் இது வரைக்கும் நடந்திருக்கு எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் இருக்குது எங்கெங்கே எந்த நியூஸில் பார்த்தாங்க எப்படி இறந்தாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த இதில் இருக்குது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குது நான் வந்து இதையும் டெலிகிராம் குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுறேன் நிறைய பேர் இறந்துருக்காங்க ஆனால் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அகேன் நான் அப்ளை சொன்ன மாதிரி ஏஇஎஃப்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வேக்சின் அந்த வேக்சினோட அந்த அட்வஸ் ரியாக்ஷன்லாம் செக் பண்ணி பப்ளிக்குக்கு சொல்கிற அந்த ஒரு குரூப்பு ஆனால் இது வரைக்கும் அவங்க நல்லவங்க மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது முடிஞ்சளவுக்கு பிக் ஃபார்மா கம்பெனிஸுக்கு காசு வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் அந்த வேர்ல்டுக்குமெண்ட்டு டெலிகிராமில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்குது அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க பப்ளிக்கு எப்போவுமே இந்த மீடியாவெலாம் சொல்ல போகிறதே கிடையாது ஓப்பனாக அதை சொல்ல போகிறதே கிடையாது நம்ம தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு சீப் மென்டாலிட்டியில் அப்படி டிவியை நம்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிய வைங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இட்ஸ் டூ ஹார்ட் டு ரிப்போர்ட் அட்வோஸ் வேக்சின் எஃபெக்ட்ஸ் சேஸ் டாக்டர் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபாரின் டாக்டர் அந்த நாட்டில் நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு இதே மாதிரி தான் இங்கேயே நடந்துகிட்டு இருக்குது இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி பட் அது என்னால் அதை ரெக்கவர் பண்ண முடியல எங்கே போச்சுன்னு தெரில ஆனால் அதில் என்ன நடந்துச்சுன்னு அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் கேளுங்கள் நார்த் இந்தியா சைடில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட பையனுக்கு வந்து வேக்சின் போட்டிருக்காங்க அட்வர்ஸ் ரியாக்சன் நடந்திருக்கு உடனே அவங்க வந்து அந்த அவங்க அம்மா நினைக்கிறேன் அவங்க வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷனுக்கு சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாள் அலையிறாங்க அஞ்சு நாள் கழித்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டர் சம்திங் யாரோ ஒரு ஃபேக்கல்டி மெம்பராக என்னென்னு தெரில யாரோ ஒரு ஒருத்தவங்க பெரிஞ்சு பெருசாக தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு சப்மிட் பண்ணுறாங்க அட்வர்ஸ் ரியாக்ஷனை அவங்க சொல்கிறாங்க அந்த ஆர்ட்டிக்கி எனக்கு ஆல்ரெடி தெரியும் அட்வோர்ஸ் வேக்சின் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தெரிஞ்ச எனக்கே சப்மிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா நார்மலான மக்களால் எப்படி சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு கஷ்டமாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே வேக்சினுக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட் கிடையாது சைடு எஃபெக்டில் அதெல்லாம் டைரெக்ட் எஃபெக்ட்டு தான் டைரெக்ட் எஃபெக்ட் கிடையாது எல்லாமே நல்லது தான் தவறாக எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஏதோ ஒரு உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி நம்ம மீடியாஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மீடியாஸுக்கு நம்மளுக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏஎஃப்ஐஓ எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னா இதுதான் காரணம் சொல்ல மாட்டாங்க என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க எப்போ அவங்க சொல்லுவாங்கன்னு நான் சொல்லிட்டா எப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது இல்லையா அந்த மாதிரி பெருசாக ஏதாவது சம்திங் நடந்து அந்த பெரிய பெரிய மீடியாஸ்லாம் அட்வர்ஸ் ரியாக்ஷன் பற்றி ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டு பெருசாக காமிக்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் இந்தியாவில் இருக்க மீடியாஸ் எல்லாத்தையும் எல்லாருமே அவங்கள பார்த்துட்டு காப்பி அடித்து இவங்களும் பேசுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான கேவலமான எனக்கு தெரில எப்படி ஒரு பப்ளிக்கில் பேட் வேர்ட்ஸ் பேச பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மீடியாதான் இங்கே இருக்குது ஓகே எனிவே நம்ம கன்யூ பண்ணுவோம் கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது இதுவும் வேக்சின் இம்பேக்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தது ஃபார்மசிஸ்ட் குட் சிபிசி ஜாப் ஓவர் ரெஃப்யூசல் டு கில் பீப்புள் வித் கோவின் நைன்டீன் ஷார்ட்ஸ் அண்ட் பிகம்ஸ் எ விசில் ப்ளோவர் விசில் ப்ளோவர் அப்படின்னா ஓ ஓப்பனாக அப்படியே வந்து அப்படியே ட்ரூத்லாம் வெளியில் அப்படியே சொல்கிறது அவங்களோட வேலைக்கோ இல்லைனா அவங்களுக்கோ பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதை ஒருத்தவங்க ஃபார்மசிஸ்ட் வந்து ஓப்பனாக அப்படியே பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது ஸோ வந்து நான் அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன் எல்லாத்துக்குமே நான் வந்து லிங்க் பண்ணுவேன் கீழே ஸோ உங்களுக்கு எந்த ஆர்டிகல் படிக்கணும்னு தோணுதோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் கனடியன் ஹெல்த் ஆஃபீஸர் அட்மிட்ஸ் தோ தட் ஓன்லி தோஸ் வேக்சினேட்டட் ஃபார் த ஃப்ளூ ஆர் கெட்டிங் த ஃப்ளூ திஸ் இயர் ஒரு ஆப்போசிட்டாக இல்லை இந்த ப்ரோ வேக்சின் பீப்புள்ஸ்கெலாம் இந்த ஆர்டிகிள்ஸை மட்டும் அப்படியே காமிச்சு அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும் ஃப்ளூக்காக வேக்சின் போட்டவங்களுக்கெல்லாம் ஃப்ளூ வந்துட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணிவிடுங்க இஸ் கிளைமேட் லாக்டவுன் ஆன் த ஹரிசான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது குளோபல் வார்மிங் நடக்குது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஹோக்ஸ் இந்த கிளைமேட்டே ஒரு சாக்காக வச்சு லாக்டவுன் பண்ண ட்ரை பண்ணுறது அதோட ஒரு மிகப்பெரிய ஹோக்ஸ் அவங்க பண்ண சான்ஸ் இருக்குது இந்த லேட்ஸ்லாம் நம்ப முடியாது வேர்ல்டு வைடு மக்களோட பிஹேவியர் வச்சு தான் இவங்க இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒத்து போயிட்டு இருந்தாங்கன்னா சிப்ஸ் மாதிரியே எல்லாருமே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி லாக்டவுன் பண்ணுறதுக்கு கூட நிறையா சான்ஸ் இருக்குது அவங்கள நம்ப முடியாது மக்களில் ஒத்துக்கிறாங்க ஓ அவங்க வந்து அமைதியாக எல்லாத்துக்குமே சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே வேக்சின் இம்பேக்ட் மாதிரியும் ஆஃப் கார்டியன் மாதிரியும் இந்த வெப்சைட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது ஸ்டாப் வேர்ல்ட் கண்ட்ரோல் டாட் காம் இங்கே டாக்டர் ரைனியரோடது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறைய வீடியோஸ் இருக்குது எவிடென்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ அதை மட்டும் இப்போ பார்க்கலாம் குளோபல் ரிப்போர்ட் டுவெண்ட்டி நைன்டீன் என்சிஓவி ஒரு செவன்ட்டி த்ரீ பேஜஸ் இருக்குது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்கு தான் இது பேசிக்காக இந்த ஆர்டிகிள்ஸ் அப்புறமா இந்த ஆஃபீஸியலாக அவங்க சொன்ன விஷயங்கள் இதை மட்டும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பண்ணி புக் மாதிரி போட்டிருக்காங்க ஞாபகத்தில் எல்லாத்துக்குமே இந்த டுவெண்ட்டி நைன்டீனோட ஸ்டார்டிங் ஐ மீன் டுவெண்ட்டி நைன்டீனோட எண்டிங்கில் இருந்து இந்த ஸ்கேமுக்கு எப்படி இப்படிலாம் அவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க உலறி கொட்டின முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் இது ஒரு இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு இருக்குது ஸோ வந்து இதில் நான் இதை படித்து காமிக்கல வேணால் ஒரு இன்னொரு வீடியோலேயும் இதை நான் ஃபுல்லாக வேணா ஒரு டைம் படிக்கிறேன் எனிவே இப்போ அப்படியே மற்ற விஷயத்துக்கும் போகலாம் ஓப்போஸ் நியூ பேட்டன்ட் எனேபிள்ஸ் பிரெயின் வேவ் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் யூசர்ஸ் ஆல்ரெடி பண்ணது பார்த்தா இப்போ ஃபைவ் ஜியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க சிக்ஸ் ஜிக்கு டெஸ்ட் இருக்காங்க இந்த டைமில் இந்த இந்த விஷயம் வேறு பிரெயின்வே வச்சு சம்திங் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த காமெடியெலாம் பண்ணல ஃபைவ் ஜி மாதிரியே அதோட அட்வான்ஸாக போக ஆல்ரெடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் ஃபைவ் ஜி டேஞ்சர்ஸ்னு தெரியுது அதோடு நிறுத்த வேண்டியதானே எதுக்கு அடிஷ்னலாகலாம் போகிறாங்க ஹூனோஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற பேரில் ஏதோ தோ பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள்ஸ் கெட் மோர் லேக்ஸ் ஆன் டேட்டிங் ஆப்ஸ் இஃப் தேவ் அ கோவிட் நைன்டீன் வேக்சின் நிறைய டேட்டிங் ஆப்ஸில் இந்த கோவிட் வேக்சின் நான் போட்டுட்டேன் நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி ஸ்டேட்டஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க தெரில ஏதோ ஒரு பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்குலாம் நினப்பு அதே மாதிரி லைக்ஸுக்காக நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க வேணாம் அதெல்லாம் எதுக்கு ஒரு லைக்குக்காக ஆசைப்பட்டு வேணாம் தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லுங்கள் உங்களோட ப்ரோவேக்சின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இன்கிரீடியன்ஸுக்கெலாம் அவங்களுக்கு பேர் தெரிஞ்சு அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்கள போய் பண்ண சொல்லுங்கள் போட்டுக்க சொல்லுங்கள் எதுவுமே தெரியாமல் போட வேணாம்னு சொல்லுங்கள் டேட்டிங் சைட்ஸ் ஆர் புஷிங் ஃபார் வேக்சின்ஸ் அஸ் யூஸ் ரைட் பீப்புள் ஆர் இண்ட் ஷோர் இட் வில் ஒர்க் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குல்ல இந்த சோசியலில் டேட்டிங்ஸ்க்காகவே ஒதுக்கின வெப்சைட்லாம் அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போது வேக்சினை யூஸ் இருக்காங்க எனக்கு மூவிங் ஆன் ஃபைசர் கோவிட் நைன்டீன் வேக்சின் லிங்க்டு டு ரேர் பிளட் டிசீஸ் இஸ்ரேல் ஸ்டடி இஸ்ரேல் தான் இங்கே ஃபைசர் கம்பெனியோட ஒரு டீலிங் போட்டு இந்த கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வெறித்தனமாக அவங்க அந்த நேஷனில் இருக்க நிறைய பேருக்கு வேக்சின் போட்டுட்ருந்தாங்க இப்போ அவங்க திடீர்னு சொல்கிறாங்க பிளட் டிசீஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி அவங்களே இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங் அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் வேக்சின் போட வைப்பாங்களாம் அப்புறம் அவங்களே இந்த மாதிரிலாம் நடக்குது சம்திங் ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் எனவே ஃபைசர் இன் ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு சப்ளை வேக்சின் டோசஸ் டு இந்தியா சிஇஓ எம்ஆர்என்ஏ வேக்சின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ளே வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற நாட்டிலெலாம் விற்று அந்த காசு பத்தலையாம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு நிறைய பேர் இருக்கனால இங்கேயும் விற்று காசு பார்க்கலாம் ட்ரை இருக்காங்க இவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல கெஸ் இருக்குது நான் அதை மட்டும் சொல்கிறேன் ஒரு வேளை இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின்ஸுக்கெல்லாம் இந்தியாவில் பர்மிஷன் கிடச்சிதுன்னா இப்படியே விட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் வேவ் வருது ஃபோர்த் வேவ் வருது அப்படின்னு சொல்லி நல்லா பயம்புறுத்தி கொஞ்சம் மாதம் முன்னாடி பண்ணாங்க இல்லையா நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து நார்த் இந்தியன் சைடில் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேர்மார்க்கு பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி விஷயத்தை இங்கேயும் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு பயம்பூர்த்தி எம்ஆர்என்ஏ வேக்சினை விற்க ட்ரை பண்ணுவாங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பயம் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த இடத்துல பயம்படுத்தி பயம்புறுத்தி தான் இந்த விஷயத்தை விற்க முடியும் வேறு எதையுமே சொல்லி விற்க முடியாது அதுக்காக அதை பண்ண சான்ஸ் நிறைய இருக்குது எம்ஆர்ஐனில் மட்டும் இந்தியாவில் வந்துச்சுன்னா இங்கே ஆல்ரெடி இருக்க ரெண்டு வேக்சின் மேனுஃபேக்சரர்ஸ் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சளவுக்கு அவங்க விற்றுட்டாங்க இனிமேல் அவங்க டார்கெட் பண்ணணுன்னா இந்த சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி கிட்ஸு எயிட்டீனுக்கு கம்மியாக இருக்கவங்க அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ண முடியும் வேறு யாரையும் டார்கெட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களாம் போட்டுக்கிற ஐடியாலே கிடையாது ஸோ பாப்பா என்னதான் நடக்குதுன்னு எல்லாத்தையுமே நான் கீழே லிங்க் பண்ணுறேன் செக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்